हाय फ्रेंड्स, उंग सुजाता मनोहरन पेसुरेन। इन्नैक्कु नाम पार्क्क पोरदु ओरु ग्रेवी वंदु स्वीट कॉर्न ग्रेविंग। इदु वंदु ओरु गुजराती डिश। गुजराती फ्रेंड கிட்ட இருந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் फ्रेंड्स। இது ரொம்ப டேஸ்டா எம்மியா இருக்கு, ரொம்ப குவிக்கா, அதாவது நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாவும் இருக்கு। இது வந்து அவங்க ஸ்டைலுக்கு அந்த சப்பாத்தி ரோட்டி அதுக்கு மேட்ச் ஆகுது। இது வந்து நம்ம ஸ்டைலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஆப்பம் இட்லி தோசை கூட இது மேட்ச் ஆகுது, ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் மேட்ச் ஆகுதுங்க फ्रेंड्स। எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स। इप्पा वंदु कॉर्न ग्रेवी की एप्पडी सेयनो अप्पडिंगरदा नाम स्टार्ट पन्नलाम। इप्पा पारंगा ना पैन वेच्चिरुक्केन, उंगलुक्कु वाण्लि वेणालुम वेच्चुकोंग, एदु कम्फर्टबला अदु वेच्चुकोंग। इदुल वंदु ओरु रेंडु स्पून अलवुक्कु एण्णै ऊत्तुरेन। एण्णै ऊत्तिट्टु कोंजम नेय् पोडलाम। இப்ப நான் வந்து ஒரு ফুল கார்ன் எடுத்துர்க்கேன் फ्रेंड्स। அத உரிச்சி குக்கர்ல வெச்சி எடுத்துர்க்கேன், ஆஃப் பண்ணி வெச்சிருக்கேன். இப்ப நாம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்ப நான் வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் சன்னமா அரிஞ்சு வெச்சிருக்கேன் फ्रेंड्स। நாம வந்து சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் பிரெட் டோஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே வெச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தோசைக்கு, நான், ருமாலி ரோட்டி, அப்புறம் வந்து இந்த ரைஸ் வெரைட்டிஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் फ्रेंड्स। இப்ப இந்த வெங்காயத்தை வந்து நல்ல ஒரு கொஞ்சம் பொன்னிறமா நாம வதக்கிக்கலாம். இதல கொஞ்சம் நாம உப்பு போட்டோம் அப்படினா ஃபாஸ்டா வதங்கும் फ्रेंड्स। இத உப்பு போட்டு நாம வதக்கி விட்டு சன்னமா கலந்து விட்டு அடுப்பு சன்னமா வெச்சி மூடி வைக்கலாம். இப்படி நாம செய்யும் போது கேஸும் கன்சம்ப்ஷன் ஆகும் फ्रेंड्स, கேஸ் கம்மியா செலவாகும் நமக்கு। இப்ப பாருங்க, இது வந்து சட்டுனு வெந்து போயிடும். அந்த லேசா உப்பு போறதால சட்டுனு உங்களுக்கு ஆயிடும். இப்ப வந்து இந்த வெங்காயம் வந்து நாம அன்னிக்கே உங்களுக்கு இதுக்கு முந்தி ஒரு வீடியோல வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ரெண்டு டிப்ஸ் சொன்னேன் फ्रेंड्स। இப்ப இன்னைக்கு வெங்காயம் வந்து நான் இது வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வெங்காயம் வாங்கும் போது மேல அந்த பூஷணம் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும், அந்த ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்க फ्रेंड्स। அது ரொம்ப டிசீஸ்க்கு வந்து அது நமக்கு டிசீஸ் கொடுக்கும் அப்படிங்கறாங்க। அதே போல இப்ப இந்த வெங்காய தோல் இருக்கு இல்லீங்களா, அந்த வெங்காய தோலை வந்து நமக்கு வீட்ல செடி எல்லாம் வெச்சிருப்போம் நாம, அந்த வெங்காய தோல ஃபங்கஸ் இல்லாம இருந்தா நல்ல வெங்காய தோலா இருந்துச்சு அப்படினா ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி வெச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த வெங்காயத்தோல எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு ஊத்துங்க फ्रेंड्स। இது வந்து நல்ல ஒரு உரமா இருக்கும், செடிங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம எதுவும் பெருசா வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து உரம் போட வேண்டியது இல்ல, இந்த உரம் வந்து ஒரு நல்லா இருக்கும். அதே போல வாழைப்பழ தோல் கூட நாம அரைச்சி தண்ணியில கலந்து விட்டு ஊத்தலாம் செடிங்களுக்கு, இது நல்ல உரமா இருக்கும். நாம வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தோம்னா கெமிக்கல்ஸ் தான் நம்ம போட வேண்டியதா இருக்கும், ஆனா இது பெஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் தோல், வெங்காய தோல் இதெல்லாம் போடலாம். அப்புறம் தயிர் புளிச்சி இருந்துச்சுன்னா அந்த தயிர் கூட சிலுப்பி ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து விட்டு நம்ம எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தினோம் அப்படின்னா நல்ல ஒரு உரமா இருக்கும். இப்ப நம்ம இதை அடுப்பு கம்மி பண்ணிட்டு மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். फ्रेंड्स, இப்ப அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள பாருங்க, இந்த பூண்டு வந்து ஒரு 10 பல்லு போட்டுருக்கேன், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு. நாம இதை இடிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கம்பெனி இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், இஞ்சி பூண்டு விழுது, ஏன்னா இந்த தோல் வந்து அந்த அவங்க சரியா நீக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப வந்து நம்ம இதை நாம பார்த்து நம்ம கிளீனா எடுத்தோம் அப்படின்னா நல்லதா இருக்கும். அதுக்கோசம் இந்த இஞ்சி வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம வீட்லயே தயாரிச்சுக்கிறது நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதை இடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க फ्रेंड्स, இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து நாம இந்த இஞ்சி பூண்டு விழுது நாம இதல சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து நீங்க இஞ்சி பூண்டு விழுது நீங்க நிறைய குவாண்டிட்டி செஞ்சுக்கறதா அப்படினா ஒரு பிடி அளவுக்கு பூண்டு இருந்தது அப்படினா ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி, இது வந்து நாம செஞ்சு ஃபிரிட்ஜ்ல வெச்சுக்கலாம் फ्रेंड्स, நல்லா இருக்கும். இது வந்து நல்ல வாசமாவும் இருக்கும் நமக்கு, அதாவது நாள்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில இருந்து வாங்கும் போது அவங்க பிரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. இதுல பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம நாம அப்பப்ப செஞ்சுக்கலாம், ஒன்னும் பெரிய வேலையா இருக்காது. இப்ப பாருங்க, இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கறதுக்குள்ள நாம தக்காளி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, இது நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இந்த டைம்ல வந்து நாம தக்காளி இதுல சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜூசி ஆயிடணும். தோலே தெரியாம நல்லா வேகணும், சாஃப்டா நல்ல கிரேவிக்கு வந்து இதுதான் திக்னஸ், அதனால நல்லா வேகணும். நாம இதை வேக விடணும். இப்ப நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இத நாம மூடி வெச்சி வதக்கலாம் फ्रेंड्स இப்போ வந்து இந்த பேடகி மிளகா காஷ்மீரி மிளகா வந்து நான் வெந்நீர்ல போட்டு வெச்சிருக்கேன் फ्रेंड्स இத நாம மிக்ஸிலியோ அரைக்கலாம் இந்த இது மாதிரி உரலியோ நாம அரைச்சுக்கலாம் फ्रेंड्स அப்படி உங்களுக்கு இல்ல அப்படினா நீங்க வந்து தாராளமா இந்த மிளகா தூள் அதாவது பேடகி மிளகா தூள் இந்த ரெட் chili powder நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீரி chili powder யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனாலும் வெறும் காஷ்மீரி நம்ம மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இத நல்ல நாம நைஸா அரைச்சுக்கலாம் இது வெந்நீர்ல போட்டதால உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா வந்துரும் பேஸ்ட் फ्रेंड्स இதுக்கு வந்து இந்த திக்னஸ்க்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆறதுக்கு பாருங்க முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டுருக்கேன் இதோட நம்ம வெல்ரி விதை நல்ல ஒரு ரிச்சா இருக்கும் फ्रेंड्स இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்ரி விதை போட்டுருக்கேன் இப்போ இது அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் பால் ஊத்தி அரைச்சோம் அப்படினா டேஸ்ட் நல்லா இருக்கும் फ्रेंड्स அதுக்குனால இது வந்து ரன் பண்ணிட்டு இது கொஞ்சம் பால் ஊத்தி நான் அரைக்க போறேன் இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா வதங்கி இருக்கு இப்போ பாருங்க இது மாதிரி ஆயிடும் இதுக்கு அப்புறம் நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் ஒவ்வொண்ணா நாம இதல சேக்கலாம் இப்போ நாம அரைச்சு வெச்சிருக்கிற இந்த காஷ்மீரி chili விழுது இது வந்து காரம் அதிகம் இருக்காது கலர் நல்லா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இத நாம சேர்த்துட்டு ஒவ்வொண்ணா போடலாம் फ्रेंड्स இப்போ வந்து धनिया தூள் போடலாம் फ्रेंड्स धनिया தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் जीरक पउडर और स्पून फ्रेंड्स सैरण गरम मसाला पउडर सेतुकनो फ्रेंड्स गरम मसाला पउडर इटम अब ग्रेवी ना फुल टेस्ट रोम ना மத்தபடி நாம வந்து இந்த கரம் மசாலா ফুল இது போட்டோம் அப்படினா கரம் மசாலாஸ் போட்டோம் அப்படினா கடைசில கொஞ்சம் போல போட்டா போதும் இப்போ இது வந்து நாம இதோட கரம் மசாலா பவுடர் போட்டுறலாம் இது வீட்லயே பிரப்பயர் பண்ணது அப்படிங்கறதால கொஞ்சமா போட்டா போதும் फ्रेंड्स இப்போ இது என்னோட லிங்க்ல இருக்கு இந்த லிங்க்கையும் உங்களுக்கு இதல போஸ்ட் பண்றேன் நான் மசாலாஸ் எல்லாம் போட்டுமே நல்ல ஒரு எம்மியா இருக்கு வாசனை ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல வரும் இப்ப பாருங்க இப்ப நாம வந்து இது ஒரு நிமிஷம் ஆயிருக்குங்க फ्रेंड्स இப்போ இதோட வந்து நம்ம வேக வெச்ச கார்ன் இது வந்து நாட்டுக்கறதும் எடுத்துக்கலாம் फ्रेंड्स இல்லனா நம்ம அமெரிக்கன் ஸ்வீட் கார்னும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இத நல்ல ஒரு mix பண்ணி விட்டுட்டு நாம இதல கொஞ்சம் தண்ணி விடலாம் இப்போ நான் வந்து அந்த உரல்ல வந்து இடிச்சதால அந்த தண்ணியை நான் இதல சேர்த்துக்கறேன் நீங்க மிக்ஸில அரைச்சாலும் மிக்ஸி தண்ணியை நாம சேர்த்துக்கலாம் இதல பாருங்க फ्रेंड्स ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விடுறேன் இப்போ கொஞ்சம் அனல் சேர்த்து வெச்சி இதுல வந்து ஒரு 2 நிமிஷம் வேகற மாதிரி நாம விடலாம் இது ஆக்சுவலா வந்து குஜராத்தி டிஷ் ஒரு friend எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது அவங்க கொடுக்கும்போது அதனால தான் நான் சரி உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स இப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம் கொஞ்ச நேரம் फ्रेंड्स இந்த டைம்ல வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மேத்தி போடுறேன் இது நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கஸ்தூரி மேத்தினா எல்லாருக்கும் தெரியும் வெந்தயக்கீரை அப்படினு சொல்லிட்டு இப்போ இத வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும் फ्रेंड्स फ्रेंड्स இப்போ வந்து இந்த அரைச்ச விழுதோட முந்திரியும் வெல்ரி வெதியும் நான் அரைச்ச விழுதோட கொஞ்சோண்டு வீட்ல எடுத்து வெச்ச ஆடை மில்க் பால் ஆடை இதல போட்டுருக்கேன் फ्रेंड्स இதையும் நம்ம ஒரு ரன் பண்ணிட்டோம் அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் फ्रेंड्स நாம வந்து இதுவரைக்கும் வெங்காய வதங்கிறதுக்கு தான் நாம உப்பு போட்டுறோம் இன்னும் நாம உப்பு போடலங்க फ्रेंड्स இப்போ நாம இந்த டைம்ல வந்து உப்பு சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு உப்பு போடும் फ्रेंड्स இது ரொம்ப உப்பு காரம் உரப்பா இருக்க கூடாது ஒரு மாதிரி ஷட்டில்டா இருந்தா தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நாம வந்து வெல்ரி விதை முந்திரி விதை முந்திரி இதெல்லாம் அரைச்சு ஊத்துறதால அந்த டேஸ்ட் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து அவங்க குஜராத்திஸ் வந்து கொஞ்சம் சக்கரையும் போடுவாங்க நம்ம விருப்பம் फ्रेंड्स சக்கரை போடுறதை நான் கொஞ்சோண்டு போடுறேன் இது ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியா போடுறேன் फ्रेंड्स இது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் சில சமயல அவங்க வந்து பன்னீரும் போடுவாங்கலாம் இதலயே பன்னீர் கொஞ்சம் பால்கோவா கொஞ்சம் சேப்பாங்கலாம்
எனக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் செய்ய இல்ல அதனால நான் இப்படி ஜஸ்ட் இப்படி செஞ்சேன் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க அது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது சொல்றேன் फ्रेंड्स உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பன்னீரும் பால்கோவாவும் போட்டுக்கங்க இப்போ நாம இந்த அரைச்ச விழுதனை இதல சேர்த்துடலாம் இது சேக்கும்போது இன்னும் திக்னஸ் வரும் அதனால நாம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இதல பாருங்க फ्रेंड्स நான் மிக்ஸி கலந்து அதை அப்படியே ஊத்துறேன் நானு कलर ना रिच लुका नाम एड रोम कमिया आना ना मेदी वाइम उपा बटर कूड़ा नहीं रिचा पर नम वीट सामान वो अमिया नाम और ग्रेवि से எதியோ நாம ரொம்ப தேடவும் வேண்டியது இல்லங்க फ्रेंड्स எல்லாமே நம்ம வீட்ல அத்தியாவசியமான பொருட்கள் நம்ம வெச்சிருக்கிற பொருட்கள் வெச்சி இது ஒரு நல்ல கிரேவி ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு salt மட்டும் பத்தல அது மட்டும் கொஞ்சம் இன்குளூட் பண்ணிருக்கேன் फ्रेंड्स இது இப்ப இறக்கற பதத்துக்கு வந்துடுச்சு ஒரு அருமையான கிரேவி ரொம்ப குவிக்கா நம்ம just ஒரு உருளைக்கிழங்கு மசால் வீட்ல செய்யற மாதிரி தான் இதுக்கு நேரம் ஆகும் फ्रेंड्स ரொம்ப எல்லாம் நேரம் ஆகாது இப்ப பாருங்க இது மேல கொத்தமல்லி நாம फ्रेंड्स இப்ப வந்து கடைசி ஃபினிஷிங் டச் ஒரு அருமையான டச்ங்க फ्रेंड्स இப்ப இது ஃபினிஷிங்ல இப்ப கொதிச்சிட்டு இருக்க அடுப்புல கிரேவி வந்து அடிச்சு நல்லா சிம் பண்ணிடுங்க இது மாதிரி சிம் பண்ணிட்டு இப்ப பாருங்க இங்க வந்து நான் இந்த பக்கம் கறி வந்து அடுப்புல வெச்சிருக்கேன் கோல் பாருங்க இது நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு இப்ப இத வந்து இந்த கோஸ் இலை ஒரு சின்ன இலை ஒன்னு எடுத்துக்கோங்க फ्रेंड्स அத வந்து நம்ம இந்த கிரேவி மேல வைக்கணும் இப்படி வெச்சிட்டு இது மேல அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற கோல் இத இப்படி வெச்சு இது மேல வந்து ஒரு டிராப் நெய் விட்டு நாம மூடி வெச்சோம் அப்படினா அப்படியே நம்ம மூடி வெச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கணும் फ्रेंड्स அது மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த புகை வந்து இந்த கிரேவில சேர்ந்து ரொம்ப ஒரு நல்ல அருமையான அரோமா வரும் फ्रेंड्स இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நாம ஓபன் பண்ணலாம் அது வரைக்கும் இது அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கணும் फ्रेंड्स இப்ப 2 நிமிஷம் ஆச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தரந்து பார்க்கலாம் பாருங்க அருமையா இருக்கு அரோமா இப்ப இத ரெண்டத்தையும் நம்ம நீக்கிட்டு பரிமாறலாம் फ्रेंड्स அருமையான கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு டேஸ்டியா சிம்பிளா நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் फ्रेंड्स இது நம்ம ரெஸ்டாரன்ட்ல போய் சாப்பிட்டாலும் பேரை சொல்லி நமக்கு டேஸ்ட் பிடிச்சு இதெல்லாம் கஷ்டம் இப்போ நம்ம வீட்லயே செஞ்சுக்கிட்டோம் அப்படினா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதை வேணுமோ நம்ம சேர்த்து குறைச்சி எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எம்மியான ஒரு ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க फ्रेंड्स உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துடுச்சானு பாத்துக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் என்ஜாய் பண்ணுங்க फ्रेंड्स கண்டிப்பா லைக் பண்ணுங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स दिस इज फ्रॉम सुजाता मनोहरन।